ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் டு கோலிகிராஃப்ட். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்வரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ ஈஸ்வரன் ஒரு ஷார்ட் டைம்ல எந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் தான் இந்த ஈஸ்வரன். சோ ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு கம்ப்ளீட் பண்ண ஒரு ஷூட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஷார்ட் டைம்லேயே பண்ணியிருந்தாங்க. நம்ம சிம்பு அண்ணா வந்து ஒரு கம்பேக் படம் இந்த படம். ஸோ எப்படி இருந்து அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்டிஆர் அண்ணாவோட விண்டேஜ் சாம் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்கலாம். ஒரு பழைய எஸ்டிஆரை வந்து நம்ம பார்க்குற ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் வந்து கிடைக்கும். அப்படி ஒரு அந்த ஒரு அதான் உடம்பெல்லாம் இழைச்சிட்டு அந்த ஒரு லெவலுக்கு வந்து திருப்பி நம்ம ஒரு பழைய எஸ்டிஆரை பார்க்குற ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த படம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு டைமும். அண்ட் படம் முடியிறப்ப ஏன்டா முடிஞ்சுது, இவருக்காகவாச்சும் பார்க்கலாமேடா அப்படின்ற ஒரு ஃபீலை கூட கொடுக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து மனுஷன் உடம்பை அழிச்சிட்டு இப்போ வந்திருக்காரு இல்லையா. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருந்த படம். ஸோ இந்த படம் வந்து டோட்டலாக எடுத்ததுக்கான ரீசன் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணுன்றதுக்காக தான். அண்ட் சிம்போனாவும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்காக படம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு கன்ஃபார்ம் ஒரு எல்லாரும் என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபிலிமாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து என்ன ஒரு விஷயத்துக்காக எடுத்தாங்களோ அந்த ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்போ வந்திருக்க ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா, பீப்புள் ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இந்த படத்தை ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா இருந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நந்திதா கேரக்டர் அவங்க மட்டும்தான் என்னமோ கொஞ்சம் பேஸே இல்லாமல் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி எல்லா கேரக்டருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயமும் கரெக்டாக ரோல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ காளி வெங்கட் அவரோட ரோல் வந்து கடைசியில் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். அண்ட் பாலசரவணன் இவங்க சிம்பு காம்போ வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் முனிஷ்காந்த் இவங்களோட ரோல்லாம் நல்லா இருக்கும். ஸோ முனிஷ்காந்த் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்லாம் இருக்கும் ரோலில் வந்து, அவரோட ரோலில் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருந்த சின்ன சின்ன பசங்க இந்த மாதிரி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு நம்ம சிம்போனாவும் ஆக்டிங் பற்றி சொல்லவா வேணும், பயங்கரமாக நடிச்சிருந்தாரு. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது வந்து தமிழோட பிஜிஎம் தான் சொல்லணும். ஏன்னா நாலு பாட்டு கொடுத்துருந்தாரு, அதில் வந்து ரெண்டு பாட்டு தான் நம்ம வந்து விஷுவல்ஸாக பார்க்க முடியும், மற்ற எல்லாமே பிஜிஎம் ஆகிட்டாரு. அண்ட் ஆத்மன் அந்த ஒரு வீடியோ விட்டுருந்தாங்களே அதுலேருந்து பிஜிஎம்மும் இதில் போட்டிருந்தாங்க. ஸோ பயங்கரமாக இருந்த பிஜிஎம் சைட்லலாம் பார்க்கும்போது இந்த ஈஸ்வரன் வந்துட்டான் அந்த சாங்காக இருக்கட்டும், அப்புறம் இது எல்லாமே பிஜிஎம் வந்து பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சாங்கும் நல்லா இருந்தது, பிஜிஎம் தாண்டி சாங்கும் பயங்கரமாக இருந்தது. அண்டு திரு அவரோட டிஓபி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருந்தது. எப்படின்னா ஒரு வில்லேஜில் இந்தளவுக்கு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்து, ஏன்னா ஒரு வில்லேஜ் வந்து இந்தளவுக்கு தெளிவாக காமிக்க முடியும், ஒரு வில்லேஜ் ஒரு என்டர்டெயினரை வந்து இந்தளவுக்கு தெளிவாக காமிக்க முடியும் அப்படின்னா திரு அவரோட கையில் தான் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி வரைக்கும் செம்மையாக இருந்துச்சு. ஒரு க்ளீனான வில்லேஜ் பேஸன் வந்து ஒரு பக்திமயமாக இருக்கும் அப்பப்போ, அந்த மாதிரி வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி வந்து நம்ம திரு பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சிம்பிள் காமெடி, ஒரு எமோஷ்னலாக இருக்கட்டும், ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃபைட்டு சாங் இது எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் மிக்ஸ்டான ஒரு படம் தான் இந்த ஈஸ்வரன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம், அதாவது கடைசி ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படி கீரை போட்டு படத்தை எடுத்துன்னு போயிருப்பாங்க பாருங்க, அப்படி இருக்கும் படம். கடைசி ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஸ்பீடாக ஒரு மாதிரி விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு 20 நிமிஷம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும், இந்த படம் பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படி ஒரு இது இருக்கும் அந்த 20 நிமிஷத்தில். ஸோ கண்டிப்பாக யார் யாரெல்லாம் அந்த 20 நிமிஷத்தை லைக் பண்ணீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படம் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்வல் சீன்லாம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இது எல்லாமே படத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அண்டு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு பிடிக்கிற சீன் நிறைய வந்து பிரச்சனைலாம் போச்சு. ஸோ அந்த பாம்பு பிடிக்கிற சீன் வந்து பயங்கரமாக இருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் கிரிக்கெட் சீனும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ சிம்போனா வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு, இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதே மாதிரி சிம்போனா வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாருமே இப்போ வந்து ரொம்ப பிடிச்சி பிடிச்சி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பயங்கரமாக பண்ணார், ஒரு அந்த ஒரு விண்டேஜ் லுக்கை பார்க்குற ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கலாம், 100% வந்து ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஏன்னா ஒரு தேட்டரில் வந்து உட்காந்து பார்க்குற ஒரு ஃபேமிலி மெட்டீரியல் தான் இந்த ஈஸ்வரன். ஸோ எல்லாரும் போய் பாருங்க. அண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கீழே சொல்லுங்கள். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் விட்டப்போ கம்மியான ஸ்க்ரீன்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ அதிக ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து அதிக ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மாஸ்ட் ஒரு சில இடத்துல எடுத்துகிட்டு ஈஸ்வரன் போடலாம், ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய கவர் பண்ணியிருக்குன்னு. ஸோ ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். ஓகே, டேக் கேர், பாய்.